தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் சூப்பரான காரமான சுவையான செட்டிநாடு பெப்பர் சிக்கன் செய்ய போகிறோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ் இது. முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சிக்கன் 1 கிலோ, பெரிய சைஸ் வெங்காயம் 3 பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் தக்காளி 1 பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு கலவை 2 டேபிள்ஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், எண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 3 டேபிள்ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, வத்தல் 3 எண்ணம், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, லவங்கப்பட்டை 1, ஏலக்காய் 3, கிராம்பு 4. இப்போ செட்டிநாடு பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடியாக இருக்குது. வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல பெப்பர் மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 3 வத்தல் சேர்த்துக்கோங்க. மான சோட்டில் 3 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்தெடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு லவங்கப்பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய் அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 3 பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்குனதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்குங்க. இப்போ 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு கலவை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ 1 பெரிய தக்காளி பொடிசா நறுக்குனது சேர்த்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்குங்க. இப்போ நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்க 1 கிலோ சிக்கனை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் சிக்கன் வேக வைங்க. சிக்கன் வெந்ததுக்கப்புறம் அதில் 300 மில்லி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ 1 மூடி போட்டு சிக்கனை 10-15 நிமிஷம் வேக வைக்கணும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கொஞ்சம் வெந்திருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பெப்பர் மசாலா பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க.
இந்த பவுடர் சேர்த்த உடனே சூப்பரான ஒரு கலர் கிடைக்கும், டார்க் ப்ரவுன் கலர். இப்போ உப்பு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, உப்பு கம்மியாக இருந்ததுன்னா ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு இன்னொரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா சிக்கன் சூப்பராக வெந்திருக்குது. பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், நல்ல கலராக நல்ல டெக்ஸ்சரோடு. காரமான சுவையான செட்டிநாடு பேப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றி சூடோடு பரிமாறலாம். இந்த செட்டிநாடு பெப்பர் சிக்கன் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அழகான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கத்துடன் உங்கள் வெற்றி செஃப்.